ஆயில் விற்கிற விலைக்கு மிஞ்சி போன இட்லியை வச்சு மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு இட்லியை பொரிக்கணுமே நினச்சிட்டு எங்கள் வீட்டில் வேணும்னு சொன்னாங்க. இட்லியை ஆயில் ஊற்றி பொரிக்காமல் ரொம்ப சுலபமாக அப்படியே மஞ்சூரியன் டேஸ்ட்டில் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க. நைட் செய்த இட்லி எங்களுக்கு மிஞ்சி போச்சு, 5 to 6 இட்லி வரைக்கும் மிஞ்சி போச்சு. நைட் செய்த இட்லி மிச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம ஆயிலில் பொரிக்காமல் செய்யணும்னா மிஞ்சி போன இட்லியை உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி பீஸ் போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம போட்டு கிண்டும்போது குழஞ்சி போயிடும், செய்ய முடியாது. இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 to 3 tablespoons வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் இது 1/2 teaspoon போட்டுக்கலாம். 2 cup கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1-3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 1 சின்ன தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வதங்கணும், அதுக்காக 1/2 teaspoon உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நமக்கு இட்லியில் இருக்கும், ஸோ உப்போட அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து 1-2 tablespoons சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 1 tablespoon வரைக்கும் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் இஞ்சி போடலை, பூண்டு மட்டும் 1-3 பற்கள் பூண்டை நல்லா பெரிய பற்கள் பூண்டு நல்லா நச்சுட்டு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறதி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாயத்தில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1-2 tablespoons சரியான அளவாக இருந்துச்சு. சிக்கன் மசாலா 1 tablespoon சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறதி கிண்டி விட்டுக்கலாம். இதில் 1-2 tablespoons தண்ணி விட்டுக்கலாம். 1/2 teaspoon வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1-2 tablespoons தண்ணி விட்டோம்னா நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும், தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி வந்து 2 tablespoons ஊற்றியிருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறதி கிண்டி விட்டுக்கணும். குடைமிளகாய் வெங்காயத்தை பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 குடைமிளகாய் எடுத்தேன், 2 பெரிய வெங்காயத்தை பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட அது வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 tablespoons தண்ணி விட்டுருக்கோம், அது எதுக்காகனா இட்லியில் வந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து வரணும், அதுக்காக தான் தண்ணி விட்டுருக்கோம். நீங்கள் மஞ்சூரியன் செய்யும்போது இட்லியை பொரிக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் வந்து விற்கிற விலைக்கு நம்ம எண்ணெய் அதிகமாக பொரித்து எல்லாம் செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாமல் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு கெடுதல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு, கொஞ்சமாக தண்ணி இருந்ததுனால நல்லா இட்லிக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு 2 to 3 minutes வரைக்கும் நான் அப்படியே மூடி விட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக இருந்துச்சு, எல்லா இடத்துக்கும் நல்லா மசாலா இறங்கி இருந்துச்சு. இட்லி கூட பாருங்கள், கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வந்துருச்சு. நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை மஞ்சூரியன் செய்கிறதுக்கு. நம்ம இதை வந்து அப்படியே நைட்டுக்கு மிஞ்சி போன இட்லியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா உடனே நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். காலை நேர உணவாகவும் நைட்டாகவும் செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.